Hi guys, I'm Rajkumar. நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Google AdSense உடைய ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் பார்க்க போறோம். சரிங்களா? தென் என்னோட சேனலுக்கு beginners யாராவது first time வந்து வாட்ச் பண்றீங்க அப்படினா சேனலை வந்து subscribe பண்ணி வெச்சுக்கங்க. கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு யூஸ் ஆகலாம், ஃபியூச்சர்ல ரொம்பவே யூஸ்புல்லா இருக்க போகுது. தென் ஸ்டார்டிங்கே சொல்லிறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமென்ட் வீடியோ. சரிங்களா? தென் டைம் பாருங்க 11:34 ஆகுது. நண்பா, இது வரைக்கும் நான் எடுத்த வீடியோல ஒரு வீடியோ கூட எடிட்டிங்ன்றது ஒன்னு நடந்துருக்காது. சரிங்களா? வீடியோ எடுப்பேன், அதாவது phoneல வீடியோ ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணுவோம், அப்படியே நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிடுவோம். சரிங்களா? தென் அது போக நம்ம டே டு டேட் என்னுடைய வெப்சைட்ல, அதாவது நீங்கள் பிளாகர் வச்சிருந்தாலும் சரி அல்லது வேர்ட்பிரஸ் வெப்சைட் வச்சிருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய ரிப்போர்ட்டு தென் அனைத்துமே உங்களுக்கு அது சேம் காமனாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் 100% ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். சரியா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டுடே டாலர் எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா $44.27 வந்து எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? தென் எஸ்டர்டே நேற்றுக்கு வந்து $47.31 வந்து நமக்கு எஸ்டர்டே, அதாவது நேற்றுக்கு வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா என்னோடய வெப்சைட்லேருந்து $311.26 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் டோட்டலாக திஸ் மந்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா $1,130 வந்து இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், கேனா 1000ல் வரும், எல்னா லட்சத்தில் வரும். சரிங்களா? தென் $1,130 வந்து என்னுடைய வெப்சைட்டில் டோட்டலாக திஸ் மந்தில் வந்து ஏர்னிங் இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்ட ஒரு சில விஷயங்கள் இருக்குது. சரியா? என்னன்னா இந்த எஸ்டர்டே லாஸ்ட் 7 டேஸ் இது ரெண்டு அமௌண்ட்டும் கரெக்டாக 1ஆம் தேதி ஆகிடுச்சுன்னா நைட்டு, அதாவது நாளைக்கு ஒன்றுனா வச்சுக்கோங்களேன், நைட்டு 12 மறுபடியும் டுடேக்கு வந்துடும். அன்றைக்கி டைம் பார்த்துச்சுன்னா டுடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு தென் திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் இது எல்லாமே 00ன்னு போயிடும். ஆனால் எஸ்டர்டேவும் லாஸ்ட் 7 டேஸ் இந்த ரெண்டு அமௌண்ட்டை மட்டும் அப்படியே இருக்கும். இது மொதல் 7 நாளைக்கு கணக்குலேயே வச்சுக்கூடாது, நெக்ஸ்ட் மந்த் புதுசாக வருதுன்னா. ஓகேங்களா? ஏன்னா இதில் அமௌண்ட் வந்து வேரியபிள் மாற்றி காட்டும். சரிங்களா? தென் இப்போது பேலன்ஸில் பாருங்கள், இந்த $44.27 அது வந்துருக்கு இல்லையா, இது வந்து திஸ் மந்தில் இங்கே பார்த்தீங்கன்னா $1,130 இருக்குல்ல இந்த இடத்துல, இது வந்து ஆட் ஆகி, அதாவது ப்ளஸ் பண்ணி காமிச்சிட்டு இருக்குது. சரிங்களா? தென் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பேமெண்ட்டு நம்ம எவ்வளோ வித்ட்ரால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா $1,529.51 வந்து நம்ம லாஸ்ட் பேமெண்ட் வந்து வித்ட்ரால் பண்ணுது. இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், இப்போ பேலன்ஸில் இருக்கக்கூடிய இந்த அமௌண்ட் வந்து எப்போ இந்த பேலன்ஸுக்கு வந்து மாறும், அதாவது சாரி மாற்றி சொல்லிட்டேன், திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எப்போ இந்த பேலன்ஸுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு கரெக்டாக நல்லா புரிஞ்சுக்கணும். நண்பா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 25 to 25 இந்த டேட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து வித்ட்ரால் நடக்கும். ஓகேங்களா? அதான் இப்போ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $1,130 வந்து இந்த இடத்துல இருக்குல்ல, இது இது வந்து இந்த பேலன்ஸுக்கு எப்போ வரும்னா கரெக்டாக 1ஆம் தேதி நைட்டு. சரிங்களா? அப்படி நான், அதாவது 1ஆம் தேதி நைட்னா வச்சுக்கலாம், இப்போது 28 நீங்கள் இந்த மந்த்து எண்டுனா வச்சுக்கலாம், 28ஆம் தேதி நைட்டு ஒரு 12:01 மறுபடியும் டேட் அன்றைக்கி 1 வந்துடல, அன்றைக்கி டேட்டுக்கு வந்து கரெக்டாக பேலன்ஸில் இந்த இடத்துல பேலன்ஸில் 00ன்னு இருக்கல, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திஸ் மந்தில் இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டுமே 00ன்னு ஆகிடும். கரெக்டாக நைட்டு மறுபடியும் பிஎம் நைட்டு ஒரு 12 மணி அந்த நைட்டு ஒரு 7-8 மணிக்கெலாம் கரெக்டாக பேலன்ஸில் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு எவ்வளோ ஆர்கானிக்காக நம்ம வெப்சைட்டில் வந்து ஒரு யூஸர் வந்து ஆடு கிளிக் பண்ணுறாங்களோ அந்த ரெவன்யூ மட்டும் இங்கே வந்து ஆட் ஆகும். மற்றபடி யாராச்சும் நம்ம வெப்சைட்டுக்கு வேணும்னே ஸ்கேமர்ஸ் யாராவது இருந்து வேணும்னே ஒரே மொபைலில் இருந்து மல்டிபிள் ஆடு கிளிக் பண்ணுறது, சம் லீகலான மெத்தட் யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ணியிருந்தாங்கன்னா அது எல்லாமே இன்வாலிட் கிளிக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து ட்ராப் அடிச்சிடும். புரியுதுங்களா? தென் அப்படி சம்டைம் இந்த இப்போ பேலன்ஸ் வந்து அப்போ இங்கே இருக்கக்கூடிய $1,130 இங்கே இருக்குல்ல, இது வந்து இங்கே வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படியே வந்துருச்சு அப்படின்னா அப்போ பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்போம்னா கரெக்டாக இந்த மாதம். ஓகேங்களா? அதாவது 1ஆம் தேதி வந்துருச்சு, 1ஆம் தேதி நமக்கு அந்த பேலன்ஸ் வந்து நைட்டு ஒரு 7 மணிக்கு அப்டேட் ஆயிடுச்சுன்னா 2ஆவது நாள் வந்து நமக்கு இந்த பேலன்ஸில் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அந்த மாதம் கரெக்டாக 21ஆம் தேதி அப்படி இல்லைனா 22ஆம் தேதி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சி வைப்பாங்க. சரிங்களா? அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிற அன்னைக்கு பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து மறுபடியும் என்ன ஆகுனா இப்போ லாஸ்ட் பேமெண்ட்னு போட்டிருக்குல இந்த இடத்துல வந்துடும். அப்படியே கீழே வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு அமௌண்ட் அந்த இடத்துல நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்தாலும் சரி, $1 வந்தாலும் சரி, ஆக்சுவலி மினிமம் கூகுள் ஆட்சன்ஸில் வித்ட்ரால் வந்து $100, அதிகபட்சம் $300. ஓகே, நம்ம வேணா மேனுவலாக $300 வச்சுக்கலாம், அப்படி இல்லை மினிமம் பேமெண்ட் வந்து $100 தான். ஓகேங்களா? அந்த இடத்த $1000ன்றது $1,00,000 இருந்தாலுமே நமக்கு அந்த லாஸ்ட் பேமெண்ட் கீழே மூவ் ஆயிடுச்சுன்னா சரிங்க, உங்களை கண்டிப்பா வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்தியன் கரன்சியா ரிசீவ் ஆயிடும். சரிங்களா? தென் இப்போ லாஸ்ட் பேமெண்ட் வந்து இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து நான் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறாங்கன்னும் போது அதில் வந்து 5 working daysன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் போட்டு விடுவாங்க கூகுள் பேமெண்ட்ஸில் இருந்து. சரிங்களா? அந்த மெயில் வந்ததுலேருந்து 5 days நம்ம கம்பல்சரி வெயிட் பண்ணி தான் ஆகணும். மோஸ்ட்லி எனக்கு வந்து 3 to 4 days வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஒரு சில டைமில் 10லேருந்து 15 நாள் கூட ஆயிருக்கு. ஏன்னா வந்து சம் ஓப்பனாக சொல்கிறேன், இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் வந்து வெப்சைடு, அதாவது யூடியூப் சேனல் தனியாகவும் வெப்சைட் தனித்தனியாகவும் பிரிச்சுட்டாங்க. ஸ்டார்டிங்லாம் ஒன்றா தான் இருந்தது ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடிலாம். சரிங்களா? YouTube channel வந்து ஒரு $50, அதே போல் ஒரு வெப்சைட்லேருந்து ஒரு $50 வந்து அப்படின்னா மந்த் எண்டில் பேலன்ஸில் எல்லாமே ஒன்றா தான் வந்து ஆட் ஆகும். ஆனால் இப்போல்லாம் என்ன அதாவது இந்த 4 மந்த்தில் என்ன தெரியுமா ஆயிடுச்சு, யூடியூப் சேனல் வர $100 வந்தால் தான் வித்ரால். அதே போல் வெப்சைட் நீங்கள் வெப்சைட் வச்சுருந்தாலும் சரி அல்லது பிளாகர் வச்சுருந்தாலும் சரி உங்களுக்கு $100 பொதுவாக வந்தால் மட்டும்தான் வித்ரால் நடக்கும். இல்லைன்னா வச்சுக்கலாம் கரண்ட் அக்கௌண்ட்டில் மெயின்டைனிங் ஆகிற மாதிரி அது அப்படியே மெயின்டைனிங் தான் இருக்கும். $100 என்னைக்கு வருதோ அன்றைக்கி வித்ரால்ன்றது ஒன்று நடக்கும். புரியுதுங்களா? தென் அந்த விதத்தில் 5 days கண்டிப்பாக மினிமம் டைம் எடுத்துக்கும். சம்டைம் டிலே ஆகுது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு யூடியூப் சேனல் வரக்கூடிய அமௌண்ட் வந்து US அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து நமக்கு வந்து அனுப்பிச்சி வைப்பாங்க. சரிங்களா? தென் அங்கே வந்து பேங்க்குக்கு வந்து ஒர்க்கிங் டேவாக இருக்கணும், ஹாலிடேவாக இருக்கக்கூடாது. சரிங்களா? சம்டைம் அங்கே வந்து ஹாலிடேவாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து பேங்க் வந்து ஒர்க்கிங் டேவாக இருந்தால் தான் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து இங்கே வந்து அனுப்பிச்சி வைப்பாங்க. அது எல்லாமே ஒயர் ட்ரான்ஸ்ஃபராக தான் நடக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இப்போது UPI இந்தமாரி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் அந்தமாரி, இதெல்லாம் UPI ட்ரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து அதுக்கு ஆப்போசிட் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். என்னென்னா அதாவது ஒயர் ட்ரான்ஸ்ஃபர்னா வச்சுக்கோங்களேன், இப்போது ஒரு கேபிள் மூலிமா அமௌண்ட் வந்து எப்படி நம்ம எப்படி ஃபைபர் மூலிமா இன்டர்நெட்லாம் நம்ம எடுக்கிறோம் அதுபோல் ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி சொல்கிறது பேங்க்கில் தான் ஃபுல் ப்ராசஸிங்குமே நடக்கும். சம் ஏன்னா வந்து யூனியன் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதால சம் ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் அந்த 5 days அவங்க டைம் எடுத்துக்குவாங்க. அந்த 5 days கழிச்சோடனே நம்ம கம்பல்சரி இண்டியன் கரன்சி ரிசீவ் ஆகணும். சம்டைம் ரிசீவ் ஆகலாம், மினிமம் நீங்கள் 14 நாள் வெயிட் பண்ணி ஆகணும். இது வந்து நான் சொல்லலை, கூகுளோடைய பிரைவசி பாலிசி ரூல்ஸ்லேயே இருக்குது. சரிங்களா? மினிமம் வந்து 14 2 weeks வெயிட் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த 2 weeks நமக்கு வெயிட் பண்ணி அமௌண்ட் ரிசீவ் ஆகலாம் அப்படின்னா ட்ரிபிள் ஷூட்டர்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. சரிங்களா? அதை பற்றி யூடியூப்ல எவ்வளோ பேர் வீடியோ போட்டிருக்காங்க. பட் நான் சொல்கிறேன், அதாவது சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நோட் பண்ணிக்கிறேன். ட்ரிபிள் ஷூட்டர்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. என்னன்னா அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. சரிங்களா? அப்புறம் சம்டைம் நமக்கு வந்து அப்படி ரிசீவ் ஆகாத பட்சத்தில் 14 நாள் ரிசீவ் ஆகலை அப்படின்னா ஒன்று உங்கள் சைடு தான் மிஸ்டேக்காக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோடைய ஷிஃப்ட் நம்பர் வந்து கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டீங்க. அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பரில் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்திருக்கலாம். ஓகேங்களா? இல்லை நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு வந்து 1 week ஆயும் அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, வேறு அக்கௌண்ட்டு கூட சடனாக மாற்றிருக்கலாம். அப்படி எதுனா நீங்கள் தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். உங்களுக்கு அமௌண்ட் அதாவது நீங்கள் கொடுத்துருக்குற பேங்க் அக்கௌண்ட்டு கரெக்டாக ஷிஃப்ட் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் பக்கவாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா 10 daysலேருந்து 14 நாள் தைரியமாக வெயிட் பண்ணுங்கள். எந்த ஒரு தப்பும் கிடையாது. சரிங்களா? நீங்கள் அந்த 5 நாள் ஆகி எனக்கு அமௌண்ட் வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்வ கோளாறுல போயிட்டு பேங்க் அக்கௌண்ட்டை மாற்றி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஓப்பனாக சொல்கிறேன், அந்த அமௌண்ட் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பெண்டிங் ப்ராசஸில் நின்று போயிடும். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மெயில் மூலியமாக தான் கூகுள் டீம் வந்து கான்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதை யாரும் அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? சம்டைம் உங்களுக்கு 14 நாள் சரிங்களா 40 days உங்களுக்கு கழிச்சும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரிபிள் ஷூட்டர் மெத்தட் இருக்குன்னா கூகுளோடைய பிரைவசி பாலிசி ரூல்ஸில் ட்ரிபிள் ஷூட்டர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த பேஜஸ் ஓப்பன் ஆகும். 3 ஸ்டெப்ஸ் தான். 1, நம்மளுடைய பேமெண்ட் அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் உடைய பப்ளிஷர் ஐடி கேட்கும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து $டாலராக வந்ததா அல்லது $டாலராக வந்ததான்னு சொல்லி கேட்கும், அது வந்து அதுவுமே எடுத்துக்கும். சரிங்களா? 3வது ஆப்ஷன் வந்து நமக்கு எவ்வளோ டாலர் வந்து வர வேண்டியது இருக்குது பேமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டுருணும். அது போக ஃபைனலி டிரான்சாக்ஷன் ஐடின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்கும். சரிங்களா? டிரான்சாக்ஷன் ஐடினா வச்சுக்கலாம், நான் ஸ்டார்டிங்காக சொன்னல இந்த ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா தான் நடக்கணும். அது வந்து டிரான்சாக்ஷன் ஐடி மூலிமா தான் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும். சரிங்களா? அந்த ஐடி வந்து கரெக்டாக போட்டால் மட்டும்தான் அவங்க வந்து மூவ் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த ஐடி எல்லாமே எங்கே பூரா இருக்குன்னா நம்மளுடைய கூகுள் பேமெண்ட்ஸு ரெசிப்ட் எடுத்து பார்ப்போம்ல, ஹிஸ்ட்ரி நமக்கு எவ்வளோ டாலர் வித்ரா நடக்குது, எங்கேருந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உங்களுக்கு வெப்சைட்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட் எல்லாமே சிங்கப்பூர்லேருந்து அனுப்பிச்சி வைப்பாங்க. உங்களுக்கு யூடியூப்லேருந்து வரது எல்லாமே இன்னொரு சர்ச்சிலேருந்து வரும். உங்களுக்கு டவுட்டாக தான் கூகுள் பேமெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரியில் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஓகேங்களா? அதில் தான் உங்களுக்கு பேமெண்ட் ஐடியே இருக்கும். அந்த ஐடி தான் நம்ம போட வேண்டியதாக இருக்கும். அதை போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்த அடுத்த 24 hours உங்களுக்கான எந்த இடத்துல மிஸ்டேக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ரிப்போர்ட் வந்து கிடச்சிரும். சரிங்களா? சரி, இப்போது மோஸ்ட்லி இன்ஃபர்மேஷன் மேலே இருக்கிற அந்த ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்ததா இப்போ மெயின் ஏரியா நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இந்த $24.27 வந்திருக்கு இல்லையா, இது வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் பேஜ் யூஸ் இருக்குல்ல 488 பேஜ் யூஸ். சரிங்களா? அதாவது இந்த 488 பேர் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்ததால் இந்த $24.27 வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு கிடையாது. ரீசன் என்னன்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுக்கு தெரியும் அமௌண்ட் கொடுக்குறாங்க, பேஜ் யூஸ் கொடுக்க மாட்டாங்க, அதே போல் இம்ப்ரெஷனுக்கும் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆட் கிளிக்குங்க. நம்ம வெப்சைட் வந்து கூகுள் ஆட்சன்ஸ்ல மானிட்டேஷன் வாங்கி வச்சிருக்கோன்னா கண்டிப்பாக வந்து ஒன்று ஆட்டோ ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணோம். அதில் எதுவுமே நம்ம ஆட்டோ ஆட்ஸ் நாம தான் எனபிள் பண்ணுவோம், அப்படிலாம் மேனுவல் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அந்த ஆட்ஸ் வந்து கூகுள் சரி அப்படியே கூகுளில் வந்து ஆட் கிளிக் பண்ணால் காசு கொடுப்பாங்க, இல்லைனா கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? நம்ம வெப்சைட்டுக்கு டேவுக்கு 100 யூஸர் வந்தாலும் சரி, 1000 பேர் வந்தாலும் சரி, ஏன் மந்த்துக்கு 1 மில்லியன் டிராஃபிக்கு உள்ளே வந்தாலுமே ஆடு கிளிக்குன்றது ஒன்று கூகுள் ஆட்சன்ஸில் நடந்தால் மட்டும்தான் ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்குமா தவிர மில்லியன் கணக்கில் டிராஃபிக் வருது ப்ரோ, பட் ஆடு கிளிக்கே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கு 1 சென்ட் கூட கிடைக்காது. புரிஞ்சுதுங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கண்டென்ட் வந்து யுனைட் டார்கெட் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த கண்ட்ரியில் தான் சிபிசி வந்து ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே கிடைக்கும். சரிங்களா? அதான் அந்த விதத்தில் என்னோட வெப்சைட்டுக்கு வந்து 488 யூஸர் வந்திருக்காங்க. அதில் 28 கிளிக்ஸ்ன்னு போட்டு 28ன்னு இருக்குல்ல, அதுனா 28 பேர் என்னோடய வெப்சைட்டில் காட்டக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது விளம்பரங்கள் வந்து ஆடு வந்து கிளிக் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அவங்க வந்து ஆடு கிளிக் பண்ணதால நமக்கு $34.27 வந்து கிடச்சிருக்கு. சரியா? தென் இது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து ஒவ்வொரு ஆடு கிளிக்குமே வந்து அமௌண்ட் வேரியபிள் ஆகும், அது உங்களுக்கு நான் காட்டுறேன். தென் பக்கத்தில் பேஜ் அனுப்பும் அந்த சிபிசி பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு முக்கிய நண்பா. நீங்கள் ஒரு பிகினஸாக இருந்து வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? நமக்கு வரக்கூடிய அமௌண்ட் வந்து எது மூலிமா வருதுன்னா இது ரெண்டுமே டெலிட் பண்ணி தான் வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஜ் ஆர்மினா என்ன, சிபிசினா என்ன, இது வந்து காஸ்ட் ஃபர் கிளிக்னு சொல்லலாம், அல்லது டிராஃபிக் காஸ்ட்னு சொல்லலாம். ஒரு யூசர் வந்து என்னோட வெப்சைட்டுக்குள்ளே ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடைக்கணும், $70.23 இந்த பேஜ் ஆர்பிஎம் இருக்குல்ல, அவ்வளோ கிடைக்கணும். சரிங்களா? ஆனால் நமக்கு ஒரு யூசர் ஆடு கிளிக் பண்ணால் அவ்வளோ கிடைக்குதுன்றது தெரிஞ்சு போச்சு, ஆனால் அவ்வளோ கிடைக்குதா, கிடைக்கல. ரீசன் என்னன்னா கீழே பாருங்கள், சிபிசி எவ்வளோ இருக்குது, $1.22 வந்து இருக்குது. சரிங்களா? எப்பவுமே நண்பா மந்த் வந்து ஸ்டார்டிங் 20 டேஸ் மட்டும்தான் சிபிசி ரொம்ப ஹையாக இருக்கும். இப்போ மந்த் எண்டு வந்ததால் எனக்கு சிபிசியுமே வந்து ரொம்ப கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, கொஞ்சம் இல்லை நிறையவே குறைஞ்சி போச்சு. பட் ஆனால் $1ன்றது ஸ்டாண்டர்டு தான். ஓகேங்களா? தென் அந்த விதத்தில் இந்த சிபிசி எதை பொறுத்து வருது, இந்த பேஜ் ஆர்பிஎம் எதை பொறுத்து வருதுன்னா, பேஜ் ஆர்பிஎம் நமக்கு வெப்சைட்டுக்கு வரக்கூடிய யூசர் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியான யூசர் உள்ள வராங்களோ அதை பொறுத்து பேஜ் ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? தென் இந்த சிபிசி எதை பொறுத்து வருதுன்னா நம்ம போடக்கூடிய கண்டென்ட்டு தென் கீவேர்ட்ஸுங்க. இப்போ இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ், இந்தமாரி கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் கீவேர்ட் ரிசர்ச் டூவில் போய் செக் பண்ணி பாருங்கள். இதோட சிபிசி மினிமம் $100க்கு மேலே தான் இருக்கும். சரிங்களா? அப்போ அதுபோல் ஆர்டிக்கல் நம்ம வெப்சைட்டில் போடும்போது நமக்கு எப்படி இருக்கும் ரெவன்யூ, அதை விட்டுட்டு இப்போ டெக் ஓரியண்டாக போடுறது, ஏதோ ஒரு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் பற்றி பார்த்தோன்னா இதுக்கெல்லாம் வந்து சிபிசி ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படின்னும் போது நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய சிபிசியுமே வந்து 0.10 சென்ட்ஸ், 20 சென்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். அதனால் பார்த்துக்குங்க. தென் பக்கத்தில் இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சிடிஆர் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் வந்து 923 இம்ப்ரெஷன் வந்துருக்கு. அதாவது 488 யூசர். ஓகேங்களா? அந்த 488 பேர் என்னுடைய வெப்சைட்டுக்குள்ள எவ்வளோ நேரம், 1 செகண்ட்ஸ் இருந்துருக்கலாம், 2 செகண்ட்ஸ் இருந்திருக்கலாம், அல்லது 1 or 5 minutes, 1 or 10 minutes, அவங்க எவ்வளோ நேரம் இருக்கிறாங்களோ வெப்சைட்டுக்குள்ளே அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்டிங் ஆகும். இது மூலிமா நமக்கு அமௌண்ட் வந்து கிடைக்காது. சரிங்களா? ஆனால் இதுக்கு சம் ஆல்டர்னேட்டிவ் வெப்சைட்லாம் இருக்குது, ஆட் எக்ஸ்பெண்டேச்சர்னு சொல்லிட்டு சம் எக்ஸட்ரா. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா அதுக்குலாம் வந்து இசிபிஎம்னு சொல்லுவாங்க, அதாவது இம்ப்ரெஷனுக்கு மட்டும் தான் அவங்க காசு கொடுப்பாங்க. அதுக்குமே வந்து ஃபார் மந்த்துக்கு வந்து 1 மில்லியன் டிராஃபிக் சோர்ஸ் இருக்குன்னா நீங்கள் அதை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா அவங்க அவங்களாம் வந்து அது கூகுள் ஆட்சன்ஸில் லிமிட்னு ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மந்த் வித்ட்ரால் வந்து $50,000 வரைக்கும் நம்ம அசால்ட்டாக வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். சம் ரிசர்ச் பண்ணி பாருங்களேன், ஏன்னா எல்லா விஷயங்களும் ஓப்பனாக சொல்ல முடியாது. தென் பேஜ் சிடிஆர் பார்த்தீங்கன்னா 5.74% இருக்குது நண்பா. இப்போதைக்கு சைடு வந்து 100% சேஃப் ஜோன்ல இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே இந்த பேஜ் சீட்டர் வந்து 10க்கு மேலே போகவே கூடாதுங்க. 10க்கு மேலே போகுது அப்படின்னாலே நம்மளோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அடிக்கடிக்கு ஆட் லிமிட் இஷ்யூஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட் லிமிட்னா என்னன்னு தெரியலன்னா ஆட் லிமிட்ன்றது ஒன்றும் கிடையாது, நம்மளோட ஆட்சன்ஸில் நம்ம மானிட்டேஷன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா பிகினர்ஸ் தெரிஞ்சுக்குங்க. நம்ம மானிட்டேஷன் வாங்கிட்டோம்னா நம்ம கூகுள் ஆட்சன்ஸில் ஆட்டோ ஆட்ஸ் என்ன பண்ணி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த டைமில் வந்து ஆட் ஷோ பண்ணோம், ஆட் லிமிட் விழுது, நமக்கு ஒரு மெயில் விழுது அப்படின்னாலே நமக்கு நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட், அதாவது விளம்பரங்கள் வந்து காட்ட மாட்டாங்க. சரிங்களா? ஆஃப் பண்ணி வச்சுக்குவாங்க. அது எப்போ அந்த ஆட் லிமிட்ன்ற இஷ்யூஸ் எப்போ போகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆட் வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? தென் இந்த உங்களுக்கு அது அந்த ஆட் லிமிட்ன்ற ப்ராப்ளம் வராமல் இருக்குன்னா இந்த பேஜ் சீட்டை வந்து ப்ராப்பராக 10க்குள்ளே மெயின்டைன் பண்ணால் தான் சைடு வந்து சேஃபாக இருக்கும். சரிங்களா? தென் சைடு ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் ஆட்சன்ஸை கொண்டு சேஃபாக பார்த்துக்கணும் இல்லையா, அதனால சொல்கிறேன். அது எப்படி ப்ரோ இந்த பேஜ் சீட்டை 10க்குள்ளே மெயின்டைன் பண்ணுறது, எனக்கு ஏன்னா ஐடியாக்குள்ளே கொடுத்துட்டு போங்கன்னா அது நானே சொல்கிறேன். இது நான் சொல்கிறதோட கூகுளுடைய பிரைவசி பாலிசி ரூல்ஸில் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, அதாவது ஒரு 250 யூசர் நம்ம வெப்சைட் வராங்கன்னா 2 ஆடுகளுக்கு நடக்கலாம். சரிங்களா? 2 ஆடுகளுக்கு நடக்குதுன்னும் போது நமக்கான பேஜ் சிடிஆர் வந்து 0.8% வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளோடைய பிரைவசி பாலிசி ரூல்ஸ்ல இருக்கு. சரிங்களா? தென் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு ஃபார் டேவுக்கு 100 பேர் வராங்கப்பா, 4 ஆடு கிளிக் நடக்கலாம். அதுவே ஃபார் மந்த்துக்கு வேணாம், ஃபார் டேவுக்கு 1000 users வராங்கன்னா வச்சுக்கலாம், அதில் 40 to 45 ஆடு கிளிக் நடக்கலாம். இப்படின்னும் போது நமக்கு பேஜ் சீட்டர் எவ்வளோ தெரியுமா இருக்கும், 4-5% தான் இருக்கும். அதாவது நம்மளோட டாஸ்க் என்ன, பேஜ் சீட்டர் வந்து 10க்கு மேலே போகக்கூடாது. அப்படின்னும் போது இது கரெக்டாக நீங்கள் இந்த கால்குலேட் பண்ணி உங்களுடைய வெப்சைட்டுக்கு வரக்கூடிய யூஸருக்கும் ஆடு கிளிக்கு ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா உங்கள் சைடு வந்து சேஃபாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, நம்ம இப்போ ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இந்த வெப்சைட்டுக்கு வந்து ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூ வரும் சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. அது பர்டிகுலரா இந்த கண்ட்ரிஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு தெளிவா தெரியும். என்னதெல்லாம் நான் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப பார்த்தா உங்களுக்கு தெளிவா தெரியும் நினைக்கிறேன். எந்தெந்த கண்ட்ரில இருந்து எவ்வளவு வியூஸர், எவ்வளவு பேஜ் வந்திருக்கு, எவ்வளவு எத்தனை ஆடுகளுக்கு நடந்ததால எவ்வளவு ரெவன்யூ வந்திருக்கு, இதுவுமே உங்களால பார்க்க முடியும். சரியா? தென் அதில் ஆஸ்திரேலியால இருந்து பாருங்க, டுடேவில் 15 users என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. சரிங்களா? 15 பேர் வந்ததால 9 பேர் வந்து அதில் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. சரிங்களா? 9 பேர் ஆடு கிளிக் பண்ணதால எனக்கு $33.56 வந்து எனக்கு பர்டிகுலராக ஆஸ்திரேலியாவிலேருந்து கிடச்சிருக்கு. தென் சிங்கப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 12 பேர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. 3 ஆடு கிளிக் நடந்திருக்கு, $0.48 வந்து எனக்கு அது கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் அதுவே இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா 402 users, அதாவது அவ்வளோ பேர் வந்து அதில் 15 பேர் ஆடு கிளிக் நடந்திருக்கு. ஓகேங்களா? அதிகமான ஆடு கிளிக்னு பார்த்தாச்சுன்னா இந்தியாவில் தான். பட் வந்திருக்கிற ஒன்று $0.23, அதாவது $1 கூட வரல. ஓகேங்களா? தென் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா 50 users வந்திருக்காங்க, ஒரே ஒரு ஆடுகளுக்கு நடந்திருக்கு, $0.01 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் அது போக வெர்ஜில் வந்து ஒரே ஒரு யூஸர் வந்திருக்காங்க, எந்த ஒரு ஆடுகளுக்கும் நடக்கலை. பட் இப்போது இது ஏன் இந்த கண்ட்ரிஸ் உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுக்கு காசு கொடுக்குறோம், ஆடுகளுக்கு நடந்தால் தான் காசு, இல்லைனா இல்லை. அதனால் உங்களுடைய ஃபோக்கஸ் என்ன தெரியுமா, நீங்கள் எதுக்காக வெப்சைட்டுக்கு வரீங்க, ஓப்பனாக கேட்குறேன்னா உங்களுக்கு தேவை காசு, அதுக்கான வேலையை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக செஞ்ச போதும். அதுக்கு யூஎஸ், யூகே, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், இந்தமாரி அதர் கண்ட்ரிலாம் நிறைய இருக்குது. அப்போது ஒரு யூஸர் யூனிவர்சிட்டிலேருந்து உள்ளே வரும்போது ஆடுகளுக்கு நடந்தால் அதிகமாக ரெவன்யூ கிடைக்குன்னா அப்போ அந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி போஸ்ட் போகணும். இல்லை ப்ரோ, எனக்கு வந்து டெலகிராம் குரூப் இருக்குது, சம் சோஷியல் மீடியா குரூப்லாம் இருக்குது, எனக்கு அது எனக்கு நிறைய டிராஃபிக் இருக்குது, நான் அது மூலிமா இந்தியாவை டார்கெட் பண்ணுறேன், எனக்கு அப்படின்னு ரெவன்யூ வரலன்னா இதுதான் இந்தியாவுடைய நிலைமை. அதாவது ஒரு நாள் 2 நாள் இல்லை, நான் வந்து எவ்வளோ நாள், அதாவது கிட்டத்தட்ட எனக்கு 7 years எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லிட்டு இருக்கிறேன் நண்பா, இந்தியாவிலேருந்து என்ன தான் மில்லியன் கணக்கு டிராஃபிக் உள்ளே வந்தாலுமே அந்த ரெவன்யூன்றது கம்மியாக இருக்கும். அதுவே உங்களுக்கு யூஎஸ்ஓ அல்லது யூகேவில் இந்தமாரி ஒரு யூஸர் வந்து குவாலிட்டியாக ஒரே ஒரு ஆடு கிளிக் பண்ணால் கூட ஃபார் கிளிக்கு $500-700 எனக்கு அசால்ட்டாக கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அதனால் தயவு செஞ்சு யூனிவர்சிட்டி ஆர்டர் பண்ணி போஸ்ட் கொடுங்க. தென் உங்களுக்கு இல்லை ப்ரோ, எனக்கு வந்து கண்டென்ட் ரைட்டிங்லாம் பண்ண தெரியும், எனக்கு கீவேர்ட்ஸ் தெரியல அப்படின்னா நானே சொல்கிறேன். தென் அது நான் சொல்கிறத விட இது வந்து பெய்டு சர்வீஸ். சரிங்களா? இதுக்கு மேலே நான் சொல்கிறது எல்லாமே தென் இது வந்து சம் இன்ஃபர்மேஷன் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கேன் எல்லாருக்கும், பெய்டு சர்வீஸாக ஹோஸ்டிங், டொமைன், அது போக கண்டென்ட் ரைட்டிங். ஓகேங்களா? உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து மானிட்டேஷன் வாங்கணும், உங்களுக்கு வெப்சைட் வேணும்னு ஆசைப்பட்டால் தாராளமாக என்ன கான்டாக்ட் பண்ணலாம். தென் அது போக வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் ஆர்டிகல் வந்து நம்ம செல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு போஸ்ட் வந்து 150 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் நண்பா. இந்த வேர்ட்ஸ், அதாவது போஸ்டோடைய வேர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? தென் நீங்கள் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சம் நீச்சஸ் இருக்குது. இல்லை நான் ஆல்ரெடி வெப்சைட்டில் மானிட்டேஷன் வாங்கிட்டேன், உங்கள் வெப்சைட்டில் வர மாதிரி எனக்கு ரெவன்யூ வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு இன்சூரன்ஸ், லாயர், கார் ஆக்சிடென்ட், இதுமாரி யூஎஸ், யூகே, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, அந்தமாரி அதர் கண்ட்ரியில் எந்த கண்ட்ரியில் கரண்ட்டில் அதிகமான சிபிசி கிடைக்குதோ அந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி நம்ம ஆர்டிகல் கொடுப்போம். அது வாங்கி நீங்கள் போகிறது மூலிமா உங்களுக்கான பேஜ் ஆர்பிஎம் சிபிசி தாராளமாக இன்க்ரீஸ் ஆகுது, நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? தென் அது போக வெப்சைட் தேவையான பேக் லிங்க் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேக் லிங்க்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிடறேன். பேக் லிங்க்ன்றது நம்ம டொமைனுடைய யூஆர்எல் அல்லது நம்ம போடக்கூடிய போஸ்டோடைய யூஆர்எல் வந்து மற்றவங்களுடைய வெப்சைட்டில் இருக்கிறது வந்து பேக் லிங்காக கணக்கு வரும். பேக் லிங்க் இன்க்ரீஸ் ஆக நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக்குமே சம் இன்க்ரீஸ் ஆகும். டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா காஸ்ட் பர்களுக்கு, அதாவது இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி இன்க்ரீஸ் ஆகும். அது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டொமைன் ஆத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். டொமைன் ஆத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒரு ஆடுகளுக்கு நடந்த ஒரு சென்ஸ் கிடைக்க வேண்டிய இடத்த $10 அசால்ட்டாக கிடைக்கும் நண்பா. இது வந்து ஒரு சைல்டு மாதிரி ஒன்று தொடர்ந்து ஒன்று போய்கிட்டே இருக்கும். என்னால் பர்டிகுலராக எல்லாமே A to Z வந்து சொல்லணும்னா வச்சுக்கலாம், ஒவ்வொரு நாளும் நம்ம வீடியோ வந்து எடுத்து போடுறோம். அதனால புரிஞ்சுக்குங்க, ஒவ்வொரு நாளும் சம் ட்ரிக்கு தான் இடையில இன்டெரக்டான மெசேஜ் எவ்வளோ சொல்லியிருக்கேன், நீங்கள் டீப்பாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் என்ன சொல்கிறது ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? தென் அதனால் பார்த்துக்குங்க. சரி, இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கிறது அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. இப்போ இவ்வளோ ரெவன்யூ எந்த வெப்சைட்லேருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்குறவனுக்கு என்னோட வெப்சைட் நேம் வந்து mrfood.com கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒன் டைம் போய் சைடை செக் பண்ணி பாருங்கள். தென் இப்போது நம்ம ஸ்டார்டிங்காக சொன்ன வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கோம், வெப்சைட் தேவையான கண்டென்ட் ரைட்டிங், அது இல்லாமல் வெப்சைட்டுக்கு பேக் லிங்க் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம், அதெல்லாம் சொன்னாலே அது எப்படி நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். 2 குரூப் வந்து கொடுத்துருக்கேன். தென் இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்னோட ஆட்சன்ஸ் வந்து ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சு. சரிங்களா? குரூப் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், தயவு செஞ்சு பப்ளிக்காக பண்ண பண்ண வேண்டாம். ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம குரூப்ல யாராச்சும் ஸ்கேமர்ஸ் வந்து உங்களை மிஸ்யூஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. உண்மைக்குமே அது நான் தானா 1 or 2 டைம்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களோட அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? மோஸ்ட்லி எல்லாரும் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பிரைவேட்டாக மெசேஜ் பண்ணாமே நான் உங்களை கால் பண்ண சொல்லுவேன். கால் பண்ணி A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அமௌண்ட் வந்து எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? சரி, இப்போ டாபிக்குள்ள வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னோட ஆட்சன்ஸ் உடைய ஃபுல் ரிப்போர்ட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, A to Z. இப்போ பாருங்கள், அடி வரைக்குமே நம்ம வந்தாச்சு நண்பா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 பாருங்கள், என்னோட சைடுடைய கிராஃப் டீட்டெயில் எப்படி இருக்குது, எனக்கு எவ்வளோ இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கு, எவ்வளோ டொமைன் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ லாஸ்ட் 7 days எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்கு, தென் இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். தென் இதில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டொமைன். இந்த டொமைன்லேருந்து பாருங்கள், mrfull.comலேருந்து என்னோட மெயின் சைட் இது தான். mrfull.comலேருந்து பாருங்கள், $311.26 வந்து கிடைச்சிருக்கா. தென் இது கன்ஃபார்ம் பண்ணிக்க நான் என்ன பண்ண போகிறேன், டுடேவில் உங்களுக்கு மாற்றி காட்ட போகிறேன். டுடேவில் வந்து நமக்கு ஆவரேஜாக ஒரு $34 எவ்வளோ வந்து கிடச்சது இல்லையா, அது வந்து பர்டிகுலர் இந்த சிங்கிள் டொமைன்லேருந்து பார்த்தீங்களா, டுடேக்கு வந்துடுச்சு $34.27 வந்து உங்களுக்கு வந்திருக்கா. இதை நான் மறுபடியும் லாஸ்ட் 7 daysக்கு மாற்றி காட்டுறேன். இது ஏன்னா நிறைய பேர் வந்து இவர் வந்து ஃபேக்காண்டி போட்டு காட்டுறாரு அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதனால தான் இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். அது போக லாஸ்ட் 7 daysல எந்தெந்த டிரைவ்லேருந்து எனக்கு அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்குன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் டிரைவ்லேருந்து, ஓகேங்களா, மொபைலில் மட்டுமே எனக்கு $310.98 வந்து கிடச்சிருக்கு. டெஸ்க்டாப்லேருந்து $0.29 வந்து கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? அப்போனா எனக்கு மொபைல்லேருந்து தான் அதிகமாக ரெவன்யூ கிடைக்குதுன்னா, அப்போ மொபைல் யூஸர் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணக்கூடிய தீம்ஸ் இருக்கணும். அதுக்கு வந்து நான் ப்ரீமியம் தீம்ஸாக சஜஷன் பண்ணுவேன். யாருக்குமே நான் யூஸ் பண்ணக்கூடிய தீம்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் 11. தென் இப்போ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 11 தான் வாங்குவீங்க, ஆனால் அப்டேட் பண்ணும்போது நியூஸ் பேப்பர் 12.3 இந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். உங்களுக்கு சம்டைம் தீம்ஸ் வேணும், உங்களுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் வேணும்னா தாராளமாக நான் கனெக்ட் பண்ணுங்கள். ஆனால் நண்பா, இது வந்து பெய்டு சர்வீஸ் தான், சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நான் கேட்க, அதாவது இப்போ ஒரு தீம்ஸ் வந்து ஃபுல் ஆக்டிவேட்டட் கீயோடு வேணும்னா உங்களால் பேபால் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக போய் வாங்கிக்கிங்க. சம்டைம் உங்ககிட்ட பேபால் அக்கௌண்ட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் நான் அதாவது இப்போது $64 $65 வரும். பேபால் அக்கௌண்ட்டை GSTலாம் சேர்த்து கனெக்ட் பண்ணோம்னா அவரேஜாக நமக்கு ஒரு $70 $75 கிட்ட நெருக்கி வந்துடும். ஓகேவா? நான் கேட்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் எனக்கு போட்டு விட்டீங்கன்னா நான் பேபால் அக்கௌண்ட் மூலிமா உங்களுக்கு நான் ப்ரீமியம் தீம்ஸு பர்ச்சேசிங் பண்ணி உங்களுக்கு நான் கொடுப்பேன். நீங்கள் தாராளமாக அது உங்கள் சைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் பர்டிகுலராக என் நியூஸ் பேப்பர் லெவல் சொன்னேன்னா அதுக்குள்ளே சம் ஒரு 250 ரேஞ்சுக்கு மேலே எக்ஸ்ட்ரா லேஅவுட்ஸ் உள்ளே இருக்கும். தென் நீங்கள் அஃபிலியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, தென் ஒரு வீடியோ சைட் எந்த பண்ணாலும் சரி, அதுக்குள்ளே ஏகப்பட்ட தீம்ஸ் இருக்கும். அது ஒன்றுக்குள்ளே அவ்வளோ இருக்கும். ஓகேங்களா? அதில் எதனா கண்டிப்பாச்சும் ஒன்றாச்சும் உங்களுக்கு பிடிக்கும், அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஏன்னா எல்லாமே வேல்யூ ஃபார் மணி தானே, அதனால தான் அதை ரெஃபர் பண்ணுறேன். வேணும்னா வாங்கிக்கிங்க, வேணும்னா ஃப்ரீயாக விட்டுருங்க, சரியா? சரி, இப்போது எந்தெந்த டிரைவ்லேருந்து எவ்வளோ ரெவன்யூ வருது, எந்த வெப்சைட்லேருந்து எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு பார்த்துட்டோம். அது போக இது கிராஃப் டீட்டெயில் பாருங்கள், லாஸ்ட் 7 daysல எந்தெந்த ஆடுக்கு அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்குன்னா எனக்கு பாருங்கள், ரெஸ்பான்சிவ் ஆடுக்கு, அது ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஆடு. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பிகினர்ஸாக இருந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறனும் போது உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் மேனுவல் ஆடு யூஸ் பண்ண மாட்டீங்க, ஆனால் ஆட்டோ ஆட்ஸ் மட்டும் என்ரோல் பண்ணி வச்சுருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு $1 $2 ஒரு நாளைக்கு $0.10 $0.05 வருதுன்னும் போது, ஆனால் இப்படி ஆட்ஸினுடைய ஃபுல் ரிப்போர்ட் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கிராஃப் டீட்டெயிலே இருக்காது. ஆனால் நான் மேனுவல் ஆடு தான் யூஸ் பண்ணுறேன், அது ரெஸ்பான்ஸ் ஆடு அதிகமாக யூஸ் பண்ணுறதால நான் யூஸ் பண்ணுறதே 2 ஆடு தான். பட் அப்படின்னு சொல்ற பாருங்க, அந்த 2 ஆடுல ரெஸ்பான்ஸ் ஆடுக்கு மட்டும் பாருங்க, லாஸ்ட் 7 daysல $218.23 வந்து கிடைச்சிருக்கு, சரிங்களா? அதனால என்னோட சஜஷன், ஆட்டோ ஆட்ஸ் யாரோ யூஸ் பண்ண வேண்டாம், மேனுவல் ஆட் யூஸ் பண்ண கற்றுக்குங்க, பெஸ்ட் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். தென் அது போக லாஸ்ட் 7 daysல எந்தெந்த கண்ட்ரில அதிகமாக ரெவன்யூ கிடைச்சிருக்கு அப்படின்னா, தென் ஆஸ்திரேலியா, கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 கண்ட்ரி தான். ஆஸ்திரேலியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா $238.71 வந்து கிடச்சிருக்கு. கனடாவிலேருந்து $20.83 ஓரளவுக்கு கிடச்சிருக்கு. அதே போல் யூஎஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா $20.11. UK யுனைடெட் கிங்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா $20.02 வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? தென் அது போக அதர் கண்ட்ரியில் சேம் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, அவ்வளோதான் நண்பா. அதாவது உங்களுக்கு ஆட்சன்ஸ் ஃபுல் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு 99% உங்களுக்கு வந்து தெளிவாக நான் சொல்லியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தென் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபைனலில் ஒரு டைம் வந்து உங்களுக்கு நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா வந்து இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணிவிட்டு இவ்வளோ நேரம் வெறும் சிங்கிள் ஸ்க்ரீன்லேயே வச்சுட்டு பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி நினச்சிடக்கூடாது இல்லையா? நான் பேஜ் ஒன்றா ரீஃப்ரெஷ் பண்ணி கூட காட்டுற பாருங்க நண்பா. ஏன்னா இந்த அளவுக்கு யாரும் ஓப்பனாக வந்து காமிச்சு, அதாவது ஓப்பனாக சொல்கிறேன், என்னோடய வெப்சைட்டை மிஸ்யூஸ் பண்ணுறதுல எவ்வளோ பேர் லீகலாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நான் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டியது எனக்கு தான் இருக்குது சரிங்களா. ஏன்னா இன்வால்வர்களுக்கு நடந்ததுன்னா மந்த் எண்டில் எனக்கு வந்து அமௌண்ட் ட்ராப் அடிக்கும், அமௌண்ட் ட்ராப் அடிக்குதுன்னா என்னோட சைடு வந்து சேஃப் ஜோன் விட்டு வெளியே போயிடும் சரிங்களா. அதனால் பார்த்துக்கேன். ஏன்னா இந்த அளவுக்கு யாரும் ஓப்பனாக உங்களுடைய டொமைன் நேம் காமிச்சு இவ்வளோ ரெவன்யூ எனக்கு வருது, அது இந்த கண்ட்ரியில் உள்ள ஆடுகளுக்கு நடந்தால் இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போட மாட்டாங்க புரியுதுங்களா. தென் இப்போ பார்த்தா தெரியும் 489 யூசர் வந்திருக்காங்க தெரியுதுங்களா. ஸ்டார்டிங் வீடியோ எடுத்ததுக்கு இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரியுதுங்களா. தென் பேஜ் RPM 70 இருக்குது, CPC $1.22, ஆடுகளுக்கு 28. தென் இது எல்லாமே சேம் அதே தான். பட் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக டைம் பாருங்கள், 11:58 ஆகுது. கரெக்டாக 12:01 இந்த டைம் ஆச்சுன்னா நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா டுடே டாலர் நமக்கு இந்த $34.27 வந்துருக்குல்ல, இது வந்து எஸ்டே இந்த செக்ஷனில் வந்து ஆட் ஆகும். டுடேவில் இருக்கக்கூடியது வந்து 00 ஆடும். அது போக இந்த கண்ட்ரியில் இந்த பேஜ் யூஸு தென் இந்த இம்ப்ரெஷன் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நமக்கு வந்து எல்லாமே ஒயிட் பேஜாக மாறிடும் சரிங்களா. தென் உங்களுக்கு அதை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, 2 minutes வெயிட் பண்ணுங்கள். 12:01 வந்து நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து இந்த டுடேவில் இருக்கக்கூடியது வந்து எஸ்டே மூவ் ஆகுது, நீங்கள் பார்க்கலாம். சம்டைம் 12:01 வரல அப்படின்னா 12:05 மாறும், 12:05 மாறல அப்படின்னா 12:10 மேலே தான் மாறும். நான் உங்களுக்கு வந்து 12:01 இந்த டைமுக்கு வந்து நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். அப்படி வந்தாச்சு வரலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அது மந்த் எண்டுன்றதால எவ்வளோ கொஞ்சம் அப்டேட்டிங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து மாற்றி காட்டுறேன். தென் பிகினர்ஸாக இருந்து ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் அது வந்து ஒரு வீடியோ பார்த்தா புரியாது, தயவு செஞ்சு அதாவது ஸ்டார்டிங்கு வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தா புரியாது. ஒரு பேக்கில் போய் ஒரு 3 month வீடியோ ஒரு 2 month வீடியோ இதெல்லாம் கூட செக் பண்ணி பாருங்கள், நம்ம எப்படி வீடியோ ஒவ்வொரு நாளும் போட்டுட்டு வந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்போ தான் ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். தென் ICBC இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா. அதாவது கார் இன்சூரன்ஸு, பைக் இன்சூரன்ஸ், இதோட CPC மினிமம் 300 மேலே இருக்கக்கூடிய ICBC கீவேர்ட்ஸ்லாம் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு கீவேர்ட்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கீவேர்ட்ஸ் மட்டுமே நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கீவேர்ட்ஸ் சர்ச் பண்ண தெரியாது, பட் எந்த கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணால் நமக்கு எவ்வளோ CPC கிடைக்கும் அப்படின்றது எதுவுமே தெரியாது. பட் தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக என்ன கான்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா. உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ டைம் ஷார்ப்பா 12 மணி ஓகேங்களா. ஏன்னா டுடேக்கு வந்துருச்சு. இப்போ 12:01 போது அதாவது 12 மணிக்கு நமக்கு வந்து மாறிடணும். 12:01 நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். தென் பிகினர்ஸ் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ என்னுடைய ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு ஆர்வக்குள்ளார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நாமளும் ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறோம் அடிச்சு தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தாங்க தான் எதுவும் பண்ண வேண்டாம். இது ஏன்னா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெப்சைட்டில் 2 category தான், ஒன்று வேர்ட்பிரஸ், ஒன்று பிளாகர் சரிங்களா. பிளாகர்ன்றது ஃப்ரீ, வேர்ட்பிரஸ்ன்றது காசு கொடுத்து பில்ட் பண்ணோம் ஓகேங்களா. தென் இது வந்து இதுவே வந்து சம் வேறு சைடு இருக்குது, பட் ரெஃபர் பண்ணவங்கள இது மட்டும் நான் சொல்கிறேன். அப்படின்னும் போது பிகினர்ஸ் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் உள்ள என் வீடியோ பார்க்குறீங்க, உள்ள என்ட்ரி ஆக போகிறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு பிளாகரில் போய் ஒரு 3 மாதமாச்சும் ஒர்க் பண்ணுங்கள். பிளாகரில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வேர்ட்பிரஸ் பக்கம் வாங்க. ஏதை நான் ஸ்டார்டிங்காக சொல்கிறேன்னா பிளாகர்ன்றது ஒரு ஃப்ரீ நண்பா, பிளாக்ஸ்பாட் டொமைன்ன்றது உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு சீப்பாக தெரியும். ஆனால் உண்மைக்கு சொல்றேன், ஒரு .net அல்லது .com அல்லது .org இந்த டொமைனோட நார்மலா ஒரு பிளாக்ஸ்பாட் டொமைன் பெர்ஃபார்மன்ஸ் ரேங்கிங் ஒன்னுல இருக்கிறது கூட யாராலும் அடிச்சு கீழே இறக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டொமைன் தான் அந்த பிளாக்ஸ்பாட் டொமைன் புரியுதுங்களா. ஏன்னா ஓப்பனா சொல்றேன், ஆனால் அந்த மாரி எவ்வளோ வெப்சைட் வச்சிருக்கிறேன், அதனால தான் சொல்றேன் ஓகேவா. அதனால பிளாக்ஸ்பாட் டொமைன்ல ஒரு 3 month ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேர்ட்பிரஸ் பார்ப்பாங்க. நீங்க ஸ்டார்டிங்கே வேர்ட்பிரஸ் பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பில்ட் பண்ண ஒரு 3,000 to 4,000 ஆகும் வேர்ட்பிரஸ் பில்ட் பண்ண. அது பில்ட் பண்ணி 1 year நீங்க போட்ட காசு எடுத்தாதான் ஆச்சு. சம்டைம் அந்த 1 year அப்புறம் நீங்க ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கினதுக்கே காசு எடுக்கல அப்படின்னும் போது ரினியூவல் அப்போ 6,000 உங்களுக்கு வந்துடும் ஒரு ஹோஸ்டிங் டொமைனோட. அப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன், நீங்கள் பிளாகரில் ஒர்க் பண்ணும்போது 3 month உங்களுக்கு நமக்கு தெரியும் அப்படி நம்ம பிளாகர் பண்ண முடியுமா, நம்மளால் தொடர்ந்து பிளாகிங் பண்ண முடியுமா, கண்டென்ட் ரைட்டிங் பண்ண போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு A to Z வந்து உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறேன் புரியுதுங்களா. தென் எனிவே வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தென் இப்போ ஃபைனலி இப்போ 12:02 ஆகிடுச்சு. இப்போ ஒரு டைம் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். இப்போ டுடே டாலர் வந்து எஸ்டேக்கு மூவ் ஆகுதா ஆகலை அப்படின்னு பார்ப்போம். தென் என்னுடைய கணக்கு பிரகாரம் வருதுன்றது டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா 12:05 வரைக்கும் லேட் ஆகும், சில டைமில் 12:01 வந்துருங்க. இப்போ 12:02 ஆகி போச்சு சரிங்களா. அதனால் வருன்றதான் என்னுடைய கணக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போமே வருதா இல்லைன்னு. வருமா வராதா தெரியல, வரும் தான் நினைக்கிறேன், பார்ப்போம் இருங்க. ஓ வரல தென் அப்படின்னா 12:05 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவ்வளோ நேரம் என்னாலாம் வீடியோ எடுக்க முடியாதுன்னுபா. ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 28 நிமிஷத்துக்கு மேலே நம்ம கிராஸ் ஆகி வந்துட்டோம் ஓகேங்களா. தென் வேறு என்ன சொல்கிறது பார்த்துக்குங்க. உங்களுக்கு அதை மாரியும் டுடே டாலர் நான் வேணால் இன்னும் ஒரு டைம் கூட நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இவ்வளோ நேரம் பார்த்து கூட நீங்கள் நிறைய பேர் நீங்கள் நம்ப மாட்டீங்க. பாருங்கள் இவ்வளோ நேரம் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா 12:01 நம்ம டுடே வந்து எஸ்டேக்கு மூவ் ஆகிடும் ஓகேங்களா. 12:05 வரும் அப்படின்னா 12:10 வரும் ஓகேங்களா. இந்த மந்த்ன்றதால கொஞ்சம் டைம் டிலே ஆகுது. நான் ஃபைனலி இன்னும் ஒரு டைம் கூட பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ என்ன வந்திருக்கா அடைச்சி வந்துரு white page away paranga. Paranamba, Nana Panamuka, Mundu Mandakla, and I pay over late over another video to the yellow in a night and time other paranga. Naba Padrone do the most time start control in a mother or Aramanara started up with the video lecturing la. Aramanara no mother one time mother opera sultan and over video shooter to Modo, Toko, Tana Mary or Anakaria. அப்படின்னும் போது அதையும் நான் பார்க்கணும் என்னோட ஸ்லீப்பிங் என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் இது எல்லாமே போக நான் வீடியோ எடுக்கிறது முக்கியம்னு பார்த்தாச்சுன்னா கிடையவே கிடையாது பட் யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் இது யூஸ்ஃபுல்லா இருந்தராதா அப்படினு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளே வீடியோ வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் புரியுதுங்களா உங்களுடைய சப்போர்ட் என்னன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் உலகத்துல இருந்து சம்பாதிக்கணும் அப்படினு ஆசைப்பட்டு யாராச்சும் உள்ள என்ட்ரி ஆகறாங்க அப்படினா நம்ம வீடியோ ரெஃபர் பண்ணுங்க நான் சொல்ற இன்ஃபர்மேஷனை கண்டிப்பா உங்க வந்து beginners ஆனாலும் சரி என்னதா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் சரி ஒரு அளவுக்கு தேடுறதுக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா தென் இப்போ கரெக்ட்டா 12 மணி 4 நிமிஷம் ஆகுது இன்னும் ஒரு நிமிஷம் ஜஸ்ட் ஒரு செகண்ட்ஸ் கணக்குல தான் போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஃபைனலி இன்னும் ஒரு டைம் இப்போ அதாவது 12:05 வரைக்கும் நான் வெயிட் பண்ணி உங்களுக்கு நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி காமிச்சாச்சு உங்களுக்கு வந்து டுடே வந்து எஸ்டேக்கு நான் மூவ் ஆகறது காட்டாத விடவே மாட்டேன் சரிங்களா வெயிட் பண்ணுங்க நீங்க பாக்குறீங்க பார்த்துட்டு தான் போறீங்க ஏனா நிறைய பேருக்கு வந்து எந்த டைம் வந்து எந்த டைம்க்கு வந்து டுடே டாலர் வந்து ஸ்டேக் மூவ் ஆகுது இதெல்லாம் எதுமே தெரியாம இருக்கும் நீ தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக மட்டும் தான் நாம இவ்வளவுத்தையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா 12:04 ஆயிடுச்சு 12:05 இன்னும் எப்ப ஆகும்னு தெரியல ஏனா 12:04 அப்பவே ஆயிடுச்சு பட் இன்னமும் வரலனும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது பரவாயில்லை நாம இன்னும் ஒரு ரன் டைம் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுவோம் அப்பா வருமா வராதா 12:05 ஆயிடுச்சு ஓகே ஓகே இப்போ கன்னியமா வந்திருந்தா நினைக்கிறேன் நான் 12:05 மோஸ்ட்லி அப்டேட் ஆயிடும் பிஎம் வரல அப்படினும் போது 12:10 க்கு தான் ஆகும் ஃபைனல் அட்டெம்ப்ட் இது 12:05 ஆயிட்டு வரல அப்படினும் போது கஷ்டம் தான் சரிங்களா உங்களுக்கு வேற எதனா கூட நான் வச்சு காமிச்சிட்டு போயிரோம் லேசன்டா இப்போ பாருங்க இப்போ இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு தான வரலையா ஆனா இப்போ வந்து எஸ்டிடி ரிப்போர்ட் வைக்கிற பாருங்க எஸ்டிடி குமார் சிஎம் அதே தான் காட்டும் இப்போ தெரியுதுங்களா 490 பேஜஸ்க்கு வந்திருக்கு எஸ்டிடில $1.22 பேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும் இம்ப்ரெஷன் 927 இம்ப்ரெஷன் வந்து கிடைச்சிருக்கு பேஜ் சிடிஆர் வந்து சேம் உங்களுக்கு 5.71 இருக்கு அதே மாதிரி ஆட்களுக்கு 28 நடந்திருக்கு ஆனா இது வந்து அப்படியே டுடேக்கு வைக்கிற மாதிரிங்க அதுக்கு அப்படியே ஆல்டர்னேட்டிவா இருக்கும் இல்ல வர கூட வராது புரியுதுங்களா என்ன சொல்றேன்னா இப்போ பாருங்க அது வந்து எப்படி நம்ம ஒண்ணா இருக்குன்னா ஏன்னா அது மாறிடுச்சு பட் ஆனா அப்டேட் ஆகிறதுக்கு வர டிலே பண்ணுது இவ்வளவுதானே தவிர மற்றபடி ஒரு ஒன்றும் கிடையாது தென் இப்போ வந்து இன்னும் ஒரே ஒரு அட்டெம்ப்ட் வெயிட் பண்ணுங்க பேஜ் ரீஃப்ரெஷ் பண்றோம் பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணி கொடுத்துட்டாச்சு இப்போ 12 ஆகுது ஃபைனலி இப்போ ஆச்சு வருதா வரணும் வராமா போக வாய்ப்புகள் கம்மியாக எனக்கு சொல்லி என் ஃபோனை டவர் வர கம்மியாக இருக்கு நண்பா இன்னும் 4 நிமிஷம் இருக்கு 12:10 அவ்வளோ நாளாக வீடியோலாம் என்னால் எடுக்க முடியாது இது கடைசி சரிங்களா வந்தாச்சு போனால் போச்சு ஓகே அது வரல எனிவே இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு இல்லை வரைக்கும் வாட்ச் பண்ணிங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பாபாய்